रीड की हड्डी अब मुदल रीड की हड्डी एकाम की का लेखक जगदीश चंद्र माथूर जी हैं। इंद नाटक तीन एलुत्तालर जगदीश चंद्र माथूर। ये एकाम की शादी ब्याह तय करने से पहले लड़की देखने की प्रथा पर आधारित है। इंद नाटक திருமணம் முடிவு பண்றதுக்கு முன்னாடி பெண் பார்க்கிற நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா, அதை ஆதாரமா கொண்டது, அதை பேசா கொண்டது. லேக்கக் நேஸ் ஏகாங்கிக்கே மாத்தியம் கஹாஹைக்கி. ஆசிரியர் இந்த ஏகாங்கி மூலியமா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஹம் சாஹே கித்னே பி படேலி கேகோ, நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், கித்னே பி ஆதுனிக்யோன்னகோ, எவ்வளவு நாகரிகமா இருந்தா கூடவும், महिलाओं के प्रति हमारी सोच नहीं बदली है, பெண்களை பற்றி நம்முடைய கருத்து மாறவே இல்ல. லேகக் நே ஸ்திரீ சிக்ஷா கே மகத்துவ கோ பி சமஜாயா ஹை. இந்த நாடகத்தின் மூலமா ஆசிரியர் பெண் கல்வியுடைய அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் கூட எடுத்துரைக்கிறார். உமா கோ தேக்னே கே லியே கோபால் பிரசாத் அவர் உன்கா லடுக்கா சங்கர் ஆனே வாலே ஹை. உமாவை கொண்டு பாக்குறதுக்காக கோபால் பிரசாத் அப்புறம் அவருடைய மகன் சங்கர் ரெண்டு பேரும் வரவிருக்கிறார்கள். உமாக்கு பிதா ராம் ஸ்வரூப் ஏவன் உன்கா நௌக்கர் கமரே கோ சஜாத்தே ஹே. உமாவுடைய அப்பா ராம் ஸ்வரூப் அப்புறம் அவருடைய வேலைக்காரர் ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க, வராங்க இல்லையா அதுக்காக. நாஸ்தா ஆதி பி தயார் கியா ஜா ரஹா ஹே, டிஃபன் கொடுக்கணும் இல்லையா அவங்களுக்கு, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உமா காலேஜ் தக் படி ஹுயி ஹே பரந்து லடுக்கே வாலும் கோ கம் படி லிக்கி லடுக்கி ஹீ சாஹியே. உமா காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கா, ஆனா பரந்து பையன் வீட்டுக்காரங்க இருக்காங்களே அவங்களுக்கு கம்மியா படிச்ச பொண்ணு தான் வேணுமா, அவங்க அததான் விரும்புறாங்க. இஸ்லியே ராம் ஸ்வரூப் பதாத்தே ஹைக்கி. இதனால் ராம் ஸ்வரூப் என்ன சொல்லி வச்சிருக்காருன்னா, உமா தசவி தக் ஹீ படி ஹே, உமா பத்தாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. இஸ் தௌரான் கோபால் பிரசாத் ஏவங் சங்கர் ஆத்தே ஹை. இந்த டைம்ல தான் கோபால் பிரசாத்தும் சங்கரும் வராங்க. அவர் பிசினஸ் யானி பியாக்கே பாரேமே பாத் கர்த்தே ஹை, பிசினஸ் என்கிற திருமணத்தை பற்றி பேசுறாங்க. உமா படி லிக்கி ஹை, உமா நல்லா படிச்சவ. சீதி சாதி லடிக்கி ஹை, ரொம்ப நேர்மையான எளிமையான பொண்ணு. பேஷன் கே நாம் பர் பவுடர் மேக்கப் கர்க்கே அப்படி சுந்தரத்தக்கோ படானா நகி சக்தி. பேஷன் அப்படின்ற பேர்ல பவுடர் மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு அவளுடைய அழக அதிகரிக்க விரும்பாத பொண்ணு. உமா பான்கி தஸ்தரி லேக்கர் ராம்ஸ்வரூப் அவர் சங்கர் கே சாமி அதிகை. உமா இந்த வெத்தல பக்கத்தட்ட எடுத்துட்டு ராம்ஸ்வரூப் அப்புறம் சங்கர் இவங்க ரெண்டு பேர் முன்னாடி வரா. கோபால் பிரசாத் சஷ்மே பெகனே உமா கோ தேக்கர் சவுந்தேகை. கோபால் பிரசாத் சஷ்மே அப்படின்னா கண்ணாடி, கண்ணாடி போட்டிருக்க உமாவை பார்த்து கோபால் பிரசாத் ஷாக் ஆயிட்டாரு. கியோங்கி ஏன்னா உன்கே விசாரமே அவருடைய கருத்துப்படி அவருடைய என்னப்படி படியிலுக்கு லடுக்கியாகி சஷ்மா பெஹந்திகை, நல்லா படிச்ச பெண்கள் தான் கண்ணாடி அணிவார்கள் அப்படின்னு அவரோட கருத்து. ராம்ஸ்வரூப் துவாரா உமாக்கே சஷ்மா லகானே கி வஜக்கோ ஸ்பஷ்ட கர் தேனே சே சந்துஷ்ட ஹோ ஜாத்தே ஹே. ராம்ஸ்வரூப் மூலியமா உமா கண்ணாடி போட்டிருக்கிறதுக்கான காரணத்துக்கான விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சிட்ட பிறகு கொஞ்சம் திருப்தியானார். உமா கோ கானே கே லியே மஜ்பூர் கர்த்தே ஹே, உமாவை பாட சொல்லி வற்புறுத்துறாங்க. பெண் பக்கம் வந்து அந்த மாதிரிலாம் செய்ய சொல்லுவாங்க. உமா சித்தார் விட்டாக்கர் கீத சுனாத்தே சமய, உமா சித்தார் எடுத்து பாடுற டைம்ல சங்கருக்கும் தேக்திகை, அப்பதான் அவ சங்கரையே பாக்குறா. கானா ஆதிமே சமாப்துக்கர் தேத்திகை, பாட்ட பாதியிலேயே நிறுத்திட்டா. கோபால் பிரசாத் உஸ்கி பெயிண்டிங் சிலாயி கே பாரேமே பூச்சதே ஹே, டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கா, அப்புறம் பொண்ணு என்ன பண்ணிருப்பா வீட்டுல பெயிண்டிங் டிராயிங் எல்லாம் வரைவா, அப்புறம் டெய்லரிங் எல்லாம் பண்ணுவா, இதெல்லாம் அந்த காலத்துல பண்ணிட்டு இருப்பாங்க படிப்பை நிப்பாட்டிட்டு பெண்கள் கல்யாணம் ஆகுற வரைக்கும். சோ கோபால் பிரசாத் அவளுடைய பெயிண்டிங் டெய்லரிங் இது பத்தி எல்லாம் கேக்குறாரு. இஸ்கா உத்தர் குது ராம் ஸ்வரூப் தே தேகே, அதுக்கு அவர் கேக்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சரு ராம் ஸ்வரூப்பே தான் சொல்றாரு. இனாம் ஜித்னே கே பாரேமே உமாசே பூச்சதேகே, பரிசு பெற்றிருக்காவ அத பத்தி எல்லாம் அவரு உமா கிட்டே கேக்குறாரு. அவர் உமாக்கே முகசே உத்தர் பானேக்கு ஆஷா பிரகட் கத்தேகே, நீ ஏன் பதில் சொல்லுமா அப்படின்ற மாதிரி அவ வாயிலாலேயே ஆன்சரை வர வைக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. ஏன்னா இப்பெல்லாம் செக் பண்ணுவாங்க, பொண்ணுக்கு பேச வருமா வராதா இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. உமா ஊஞ்சி ஆவாஸ்மே கைத்திகை, உமா உரத்த குரல்ல பேசுறா. கி ஜப் குர்சி மேஜ் பேஜி ஜாத்திகே
कुर्सी टेबल चेयर लाम विकुम बोधे तब दुकानदार मेज कुर्सी से कुछ नहीं पूछता अब कड़कर रे न टेबल चेयर के टला ये दुम के कम आटांगा सिर्फ खरीदार को दिखा देता है वांगरोंगा के टा चुम्मा काम के मट्टन ना सही वांगा अब डिन चलते बस आउंडा पेशरा गोपाल प्रसाद क्रोधित होकर डांटते है गोपाल प्रसाद को मंदर चेना ना पुनी पड़ी ला पेश अब डिन चलिए और तिटर उमा का आत्मा सम्मान जाग उठता है और तिटनोने उमा के सेल्फ रेस्पेक्ट बाधिचिड़चे ले आधे विरचिड़चे और कहती है अपर सोल रा इतनी देर से आ मेरी नाप तौल कर रहे हैं इवलो नेरों इंगे ने आलंद गिटरनी है इसमें मेरी बेइज्जती नहीं होती इतना ले याना कुन्नो अवमान मल्ले आ उमा सच्चाई को सबके सामने प्रकट करती है उमा उनमें लार को मुन्नाडी वेली पड़त्रा पिछले साल में शंकर लड़कियों के हॉस्टल के पास घूमते फिरने और बगाये जाने की राज कोलती है पोन वर्षों शंकर गर्ल्स हॉस्टल के डस सुती ट्रंधे आज का प्रमा तोरत्ती अड़ी के पट्टान अब डेन रहे इंद सीक्रेट ओपन बन रहा इधर अवलग तेरंजीर के पेर पेर यार को तेरी ला गोपाल प्रसाद गुस्से में आकर उमा की कॉलेज की पढ़ाई के बारे में पूछते हैं गोपाल प्रसाद को कौन वंदे ये प्री वे कॉलेज पढ़चें दादा ना दलन तेरंजीर को कॉलेज हॉस्टल ला मसूती ट्रंधान रहते कॉलेज पढ़चे पुण्य के दाना तेरंजीर को अब डिंस लिया और केटो ने उत्तर देती हैं उमा बदल सुल रा हाँ मैंने बीए तक पढ़ी है ना बीए वड़े क्यों पढ़चर का कोई चोरी नहीं की इंद तिरुटु वाले ना सही ला आगे उमा अदक मैं कुंडू पेसरा गोपाल प्रसाद से कहती है और किटे सुल रा घर जाकर अपने लड़के से पूछे वीटक पोईटूंगा पायंग किटे केलंगा अमन के रीड की हड्डी है की नहीं अमन के मधुकल बीर का इल्लया अब डिने इंद की वंदी या आर इंटर मीनिंग लो वरो इस एकांकी में उमा संपूर्ण स्त्री जाति की प्रतिनिधि बनकर आई है இந்த ஏகாங்கியல உமா ஒரு முழுமையான பெண் குலத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவா வருகிறாள்.